ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, அதாவது சீலிங் ஃபேனுடைய கனெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து சில பேர் சொன்னீங்க பேக்ரவுண்டு மியூசிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக கேட்கலீங்க, நீங்கள் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் இல்லாமல் போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வீடியோவில் எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் தான் வந்து எப்படின்னா, உள்ள காயிலிருந்து வந்து மூணு ஒயர் தான் வரும். அதாவது மூணு ஒயர், ஒன்று என்னென்ன ஒயர்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஒன்று, ஸ்டார்டிங் ஒன்று, ரன்னிங் ஒன்று, காமன் ஒன்று. இந்த மூணு ஒயர் தான், அதில் கெப்பாசிட்டர், அதாவது கெப்பாசிட்டரில் வந்து ஒரு ரெண்டு ஒயர், மொத்தம் அஞ்சு ஒயர் தான் இருக்கும் இதில் ஒரு கனெக்ஷனு. கனெக்ஷன் பண்ணுறது தான் அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் இதில் எதுவுமே செக் பண்ணல, உங்களுக்கு செக் பண்ணாமல் தான் நான் வீடியோ எடுத்து இப்போ பண்ணுறேன். இதில் காமனில் வந்து ஒரு பேஸ் கொடுக்கணும், அப்புறம் கெப்பாசிட்டர் ஒரு லைனில் வந்து நியூட்ரல் வரும், ஒரு இன்னொரு கெப்பாசிட்டரில் வந்து சென்ட்ரலில் கொடுத்துக்கணும். அப்படி தான் இதோடைய மெத்தடு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து லைன் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இதில் எதுவுமே செக் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ நான் மேலே வந்து அந்த ப்ளூ ஒயர், அதாவது அது வந்து நான் காமன் ஒயராக இப்போ பண்ணுறேன், பட் ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா அப்படியே மாற்றி நம்ம கொடுத்துக்கலாம், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெட் ஒயர் கூட வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஒயர் வேணும்னு கனெக்ஷன் பண்ணிக்குவோம். பாருங்க, அது வந்து சென்டரில் கொடுக்கும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மூணு நாப்பு இருக்கும், அந்தாண்ட ரெண்டு நாப்பு தான் இருக்கும். அதாவது ரெண்டு பின்னு ஒயர் கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்தாண்ட மூணு, அந்தாண்ட பேஸ் நியூட்ரல் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்தாண்ட மூணு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே காமன் ஒயர் கொடுக்கணும், சென்டரில் வந்து ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு ஃபேன், இன்னொரு ரன்னிங் ஒயரோ இல்லை ஸ்டார்டிங் ஒயரோ கொடுக்கலாம். அது கீழே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒயர், ரெண்டு ஒயர், ஒரு கெப்பாசிட்டர் ஒயர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும் ஒயர். இப்போ நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுத்துக்குங்க, பட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா அது திரும்ப எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மெத்தட் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கே தெரியல, பட் நான் கொடுக்குறேன், லைனில் கொடுத்துட்ருக்கேன். பட் ஏன்னா சில பேர் இதை செக் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்க, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி செக் பண்ணி காட்டுறேன், எது காமன் ஒயர் எது எப்படின்னு கண்டுபிடிக்குதுன்னு அதையும் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து மேலே நம்ம வந்து பேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நீ பேஸோ நியூட்ரலோ எது வேணால் கொடுத்துக்கலாம். இதில் எதுங்க பேஸ் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, பேஸ் நியூட்ரல் நீங்கள் எந்த லைன் வேணால் கொடுத்துக்கலாம், இதுதான் பேஸ் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதே போல் இந்த சைடில் இருக்க ரெண்டுத்துலேயும் வந்து ஒன்றில் கீழே ஒன்று, கீழே ஒரு ஒயர், மேலே ஒரு ஒயர், பேஸ் நியூட்ரல் எது வேணால் கொடுத்துக்கோங்க, மாற்றி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். சும்மா இப்போ நான் இங்கே தரையிலே வச்சு ஓட்டுறதுனால திருப்பி வச்சு செக் பண்ணி காட்டுறேன், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓடுது, அதாவது இந்த பக்கம் அது ஓடக்கூடாது, ரிவர்ஸ் ஓடுது ஃபேனு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நான் கனெக்ஷன் கொடுத்தது வந்து காமன் ஒயர் கரெக்டாக கொடுக்க கிடையாது, அதாவது ஏதாவது ஒரு ரன்னிங் ஒயரை மாற்றி கொடுத்துருக்கேங்கிறது. அப்படிங்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் வந்து பாருங்கள் மூணு பின்னு, மூணு இந்த பக்கம் மூணு பின்னில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பின், அதாவது மேலே ப்ளூ ஒயர் கொடுத்துருக்கத எடுத்துட்டு அது ப்ளூ ஒயர் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அது ரன்னிங் ஒயராக இருக்கும், சரிங்களா? நான் செக் பண்ணி அது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி காட்டுறேன். இப்போ அந்த ரெட் ஒயர் தான் காமன் ஒயராக இருக்கும், ரெட் ஒயரை வந்து திரும்ப மேலே கொடுத்துட்டு திரும்ப ரெட் ஒயரை இப்போ மேலே கொடுத்துருவோம், கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அந்த ப்ளூ ஒயர் எடுத்திங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரு கெப்பாசிட்டர் ஒயர் எடுத்து கரெக்டாக கீழே கொடுத்துங்க, அந்த இடத்துல சென்ட்ரலில் நம்ம கழட்டணும் பார்த்தீங்களா, அதிலே கொடுத்துக்குங்க. ரிவர்ஸ் ஒன்னா அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரிவர்ஸ் ஒன்னா அதை எப்படிங்க சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் கீழே திரும்ப கொடுத்துட்டேன், நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபேன் கனெக்ஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், பட் போன வீடியோவில் அப்படி பேக்ரவுண்டு மியூசிக் போட்டதால சரியாக எங்களுக்கு புரியலைங்க, நீங்கள் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால பேக்ரவுண்டு மியூசிக் இல்லாமல் போடுங்க. இப்போ வந்து நான் மேலே வந்து காமன் ஒயருங்கிறது ரெட்டுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? ரெட்டு எடுத்துக்கிட்டேன், இப்போ மேலே கொடுத்துட்டேன் ரெட்டு, முன்ன மேலே ப்ளூ இருந்துச்சு, இப்போ ரெட்டு மேலே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ கரெக்டாக ரன் ஆகுதுங்களா, அவ்வளோதான் இதோடய மெத்தடு. ரிவர்ஸ் ஓடிச்சினாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், இல்லை இப்படி பண்ணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், இதான் இதோட மெத்தடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், எங்களுக்கு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் வீடியோ வேணும், இல்லை மோட்டர் காயில் கட்டுற வீடியோ வேணும், 5HP மோட்டர் காயில் கட்டுறது ஏதாவது வீடியோ வேணும், எங்களுக்கு இந்தமாரி வீடியோ பண்ணி போடுங்க அப்படின்னு கீழே உங்களுக்கு எது வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதுமாரி பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன், நன்றி, வணக்கம்.